இந்த செயற்கை பல்லு ஒரு பல்லு மேலே எதுக்காக வைக்கிறோம்? ஸ்டாட்டிஸ்டிக் படி ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் செராமிக் பல்லு போட்டிருக்காங்க. இந்த ஜிர்கோனியா பல்லு வந்து எதனால ரொம்ப அதிகமாக நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா செராமிக். செராமிக்கு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் அதை போட்டே இருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக் படி ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் செராமிக் பல்லு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? இந்த செராமிக் பல்லு எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வைட்டாலியம் மெட்டலில் பண்ணிவிட்டு அது மேலே செராமிக்கு முலாம் மாதிரி பூசியிருப்பாங்க, சரிங்களா? இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் பல்லோட கலர்லேயே கிடைக்கும், சரிங்களா? டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாள் போக இந்த செராமிக் வந்து கொஞ்சம் சிப் ஆகிட்டே வரும். இதுதான் செராமிக் பல்லுக்குள்ளான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இப்போது அதிகமாக நடைமுறையில் இருக்கிறது ஜிர்கோனியா பல், சரிங்களா? இந்த ஜிர்கோனியா பல் வந்து எதனால் ரொம்ப அதிகமாக நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லோட எக்ஸாக்ட் மேட்ச், சரிங்களா? உங்கள் பல் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, உள்ளக்க டென்டின் கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், எனாமல் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை வந்து ஜிர்கோனியா பல்லால் கொடுக்க முடியும். இந்த ஜிர்கோனியா பல் வந்து ஜிர்கான் கிறிஸ்டலால் ஆனதுங்க, அதனால் ஸ்ட்ரென்த்து மித்த எந்த பல்லை விடவும் இது அதிகமானது, சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் சிப் ஆகாது, உடையாது. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செராமிக்கில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும், உள்ளக்க ஒரு வைட்டாலியம் மெட்டல் லேயர் இருக்கும், அது மேலே செராமிக் லேயர் இருக்கும். ஸோ இதில் ரெண்டு லேயர் இருக்குது. பட் ஆனால் ஜிர்கோனியா பல்ல அப்படி கிடையாதுங்க, ஒரே ஒரு லேயர் தான், சிங்கிள் லேயர் அண்ட் ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதுதான் ஜிர்கோனியாவோட அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம செயற்கை பற்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வாட்டி ஃபிக்ஸடாக பல் செட்டு கட்டுறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.